வணக்கம் நேயர்களே, உங்கள் கிரண்குமார் மணிவண்ணன். நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா தேவையில்லாத ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு டென்ஷன், ஒரு ஸ்ட்ரெஸ், என்ன காரணம்னா அங்கே இருக்கிற மனிதர்கள் கிடையாது. அந்த இடம், அந்த பிளேஸ்க்கும் நமக்கும் ஒரு ஹார்மோனி கனெக்ஷன் மிஸ் ஆகும். ஏன்னா இப்போ தான் புதுசாக அந்த இடத்துக்கு போகிறோம் இல்லையா, அதனால தான். ஃபார் எக்ஸாம்பிள், இன்டர்வியூக்கு போகிறதா இருக்கட்டும், ஒரு போலீஸ் ஸ்டேஷன், ஒரு ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி ஒரு புதுசான ஒரு இடத்துக்கு போகும்போது திடீர்னு நம்மளை அறியாமல் ஒரு பயம் ஏற்படும். அதுக்கு காரணம் அங்கே இருக்கிற மனிதர்கள் கிடையாது, அந்த இடத்தினுடைய அறிமுகம் இல்லாத ஒரு தன்மை. உதாரணத்துக்கு நீங்க புதுசா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்க, அங்க ஏற்கனவே இருக்கிற மனிதர்கள் பயப்படாம இருப்பாங்க, ஆனா உங்களுக்கு அந்த பயம் ஏற்படும். என்ன காரணம்னா நீங்க அந்த மனிதர்களை பார்த்து பயப்படல, அந்த இடத்தை பார்த்து உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்திக்கிற வரைக்கும் அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். தயவு செய்து மனிதர்களை பார்த்து பயப்படாதீங்க, பிகாஸ் தே ஆர் ஆஃப்டர் ஆல் ஹியூமன் பீயிங் லைக் அஸ். நம்ம எப்படி அந்த இடத்துக்கு புதுசோ அதே மாதிரி கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்களும் அந்த இடத்துக்கு புதுசாக தான் இருந்திருப்பாங்க. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, யாருமே எந்த இடத்துக்கும் ரூலர்ஸ் கிடையாது. ஒரே விஷயம், மனிதர்களை பார்த்து பயப்படாமல் அந்த இடத்துக்கும் உங்களுக்கும் உண்டான பழக்கத்தை, நெருக்கத்தை இன்னும் அதிகமாக ஆக்கிக்கிட்டு உங்கள் ஸ்டைலில் ஃப்ரீயாக போயிட்டே இருங்க. ஏன்னா ஹார்மோனி வித் த பர்சன், ஹார்மோனி வித் த பிளேஸ் இது ரெண்டுத்தையும் எப்படி நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய பயம் அடுத்தவர்களுடைய பலம், உங்களுடைய பயம் உங்களுக்கு பலவீனம், உங்களுடைய தைரியம் அதுவே பிரதானம், அதுவே மூலதனம். வெறுங்கை என்பது மூடத்தனம், பத்து விரல்கள் உள்ளது மூலதனம் அப்படின்னு நம்ம சின்ன வயசுலேயே தமிழில் படிச்சிருக்கோம். பயத்தை தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு வெற்றி அடைய போட்டு போயிட்டே இருங்க. நன்றி.